ஹாய் வணக்கம், வெல்கம் டு சாமி ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா காட் ஃபாதர். நீங்கள் அப்படியே இங்கிலீஷ் ரேஞ்சுக்கு போயிடாதீங்க, தமிழின் காட் ஃபாதர் அப்படின்னு ஒரு படம் ரிலீஸாக இருக்குது. இதோட ஹீரோ யாருங்க பார்த்தீங்கன்னா நேட்டி. நேட்டி யாருன்னா நம்ம வீட்டு பிள்ளையில் வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணுற ஒரு மாப்பிள்ளையாகவும் ப்ளஸ் சதுரங்க வேட்டை படத்தில் ஹீரோவும் நடிச்சிருப்பார். அதுக்கடுத்து வில்லனாக வந்து சண்டைக்கோழி படத்தில் ஒரு வில்லன் ஒரு வரலால், அவர் வந்து இந்த படத்தில் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் டான், அவருக்கு வந்து ஒரு 13 வருஷம் கழிச்சு ஒரு பையன் பிறக்கிறாங்க. அந்த பையன் வந்து கொஞ்சம் இதாகும் போது அவருக்கு ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருது, அதுக்கு வந்து ஹார்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு டாக்டர் சொல்கிறாரு. அந்த ஏரியாவில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோவோட குழந்தைக்கு சேம் பிளட் குரூப்பில் அந்த ஹார்ட் இருக்குது, அந்த குழந்தைய வந்து நம்ம வந்து பிரெயின் டெட் பண்ணிட்டு அந்த ஹார்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அட் லாஸ்ட் யாரோட குழந்தை பிழைச்சது, யாரோட குழந்தை இறந்தது, யாரோட அப்பா காட் ஃபாதர் ஆனார், அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ், இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் யாருனா அவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் தான். வேறு மற்றவங்களோட ஆக்டிங் குறை சொல்கிறதுக்கு இல்லை, ஆனால் இவங்க ரெண்டு பேரோட ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. வில்லனாவோ அவ்வளோ மாசாக கிளாஸாக பக்காக இருக்கார் அவர். அதே மாதிரி ஹீரோ சைட் நேட்டி ஒரு பயந்த சுபாவம் உள்ள அப்பா, அவர் பயத்தை உணர்ந்து ஃபேமிலியை வந்து பாதுகாக்கணும் அந்த சமயத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ஆளுக்கு கோவம் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி கோவத்தை வெளிக்காட்டியிருக்காரு. அது மாதிரி இந்த படத்தில் வந்து ஸ்டன்ஸ், இந்த படத்தில் வந்து அடிச்சு வந்து பறந்துக்கு இருந்து சண்டை போடலாம் அது மாதிரிலாம் இல்லாமல் ஆர்டினரி மனுஷனுக்கு கோவம் வந்து எப்படி அடிப்பானோ அது மாதிரி இருந்து சன் சீக்வன்ஸ்லாம் அதெல்லாம் வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கடுத்து இந்த படத்தில் இருக்க பாசிட்டிவ் வந்து இந்த படத்தில் இருக்க மியூசிக். இந்த படத்தில் இருக்க மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தை வந்து ரொம்ப விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான மியூசிக்கும் இருக்குது, அங்கங்கே சென்டிமெண்ட் சீன் வரும்போது அந்த மியூசிக்கும் இருக்குது. மியூசிக் வைஸ் இந்த படம் வந்து சீரியஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கடுத்து செட் ஒர்க், இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரே ஒரு ஃப்ளாட்டில் மட்டும் தான் வந்து கதை மூவ் ஆகும். அந்த ஃபுல் ஃப்ளாட்டுமே இவங்க வந்து பர்ஃபெக்டாக செட் போட்டுருக்காங்க. இவங்களுக்கு மோஸ்ட்லி ஃபுல்லாக நைட் ஷூட்டிங் தான், அது ஏற்ற மாதிரி இருக்கணுமேட்டு ஃபுல்லாக செட் போட்டு பக்காவே எடுத்திருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் வந்து ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க செட் ஒர்க். அதுக்கடுத்து இந்த படத்தில் இருக்க மெயின் பாசிட்டிவ் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தோட ஸ்டோரி ஆக்சுவலி ஒரு நல்ல ஸ்டோரி தான், பட் அது வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான். இந்த படத்தோட நெகட்டிவ், இந்த படத்தை நெகட்டிவ் எங்கன்னா செகண்ட் ஹாஃப். இந்த படத்தில் செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி கொண்டு போகிறனே தெரியாமல் எங்கேயோ ஆரம்பித்த படம் வந்து அப்படியே போயிட்டு ஒரு கண்டினியூட்டியும் இல்லாமல் ஒரு ஃப்ளோவும் இல்லாமல் ஒரு லாஜிக் கொஞ்சம் 1% கூட செகண்ட் ஹாஃபில் 1% கூட லாஜிக் இருக்காது, அப்படியே போவோம். படத்தில் ஸ்டார்டிங்கில் அங்கங்கே லாஜிக் மிஸ் ஆகுமே தவிர செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே லாஜிக் மிஸ் ஆகும். ப்ளஸ் இவங்க படத்தை வந்து எப்படி முடிக்கணும்னே தெரியாமல் ஒரு இத்து போன ஒரு கிளைமேக்ஸ், எதுக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் வச்சானே தெரில. அந்த கிளைமேக்ஸ் மூலமாக வந்து ஹீரோ குடும்பத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கல, வில்லன் குடும்பத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்கல. இவ் ஏன் தான் இப்படி எடுத்தாங்கன்னு தெரில. ஆனால் வந்து இன்னொரு விஷயம், இப்போ பார்ட் 2 எடுத்தால் லீடு கொடுத்தா அந்த படம்லாம் வந்து ஹிட் ஆகிடும் அப்படின்னு நினச்சி எடுக்கிறாங்களே தெரில. இந்த படத்துக்கு எதுக்கு தேவையில்லாம ஒரு பார்ட் 2 தெரில. ஆக்சுவலி இந்த இது முடிச்சிருக்கலாம் அப்படியே வில்லனுக்கு இது மாதிரி வந்து அந்த மாதிரி டாட் வந்து முடிச்சிருக்கலாம், அது மாதிரி எதுவுமே பண்ணாமல் பார்ட் 2 அப்படின்ட்டு படத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இதனால் என்ன யூஸ்னு தெரில. பார்ட் 1 பார்க்குறது அப்போ எதுக்கு தான், சும்மா எல்லாத்தையுமே பாட்டு பாட்டுன்னு எடுத்துன்னு போயிட்டா பார்க்குற எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஓவரால் அந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலாக த்ரில்லிங் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, பட் இவங்களால் நினச்ச அவுட்புட்டை கொண்டு வர முடியல. இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஓர் ஆதார் லவ்னு மலையாளத்தில் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து நமக்கு யாருக்குமே பிடிக்கல. ஸோ அந்த படத்தை ஸ்டாப் பண்ணிட்டு கிளைமேக்ஸை மட்டும் மாற்றி திருப்பி ரிலீஸ் பண்ணாங்க. அது மாதிரி இந்த படத்தை வந்து நிறுத்திட்டு கிளைமேக்ஸ் மொத்தமாக மாற்றிட்டு சூப்பராக ரெடி பண்ணி போட்டாங்கன்னா இந்த படம் சீரியஸாக வேறு லெவலாக ஹிட் ஆகும். ஏன்னா இந்த படத்தோட கதையும் அவங்களோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பட் இவங்க அது மாதிரி பண்ணுறதுக்கு சத்தியமாக வாய்ப்பே இல்லை, அது அது மாதிரி பண்ணாமல் விட்டதுனால இந்த படம் வந்து ரொம்ப 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 சுமாரான ஒரு த்ரில்லிங் படமாக தான் இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட் ஹாஃப் வரைக்கும் தான். செகண்ட் ஹாஃபில் வந்து சுத்தமாக போர் தான் அடிக்கும். ஒன் டைம் வந்து பார்க்கலாம் தேட்டரில், பட் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீங்கள் தேட்டரில் பார்க்கணும். ஓவரால் அந்த படத்துக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10.5. மேலும் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் எல்லாம் கேட்டிருந்தீங்க என்ன ப்ரோ ஒரே ஷர்ட் போட்டிருக்கீங்க ஒரே ட்ரெஸ் போட்டு எல்லா படத்துக்கு பண்ணேன்னு பார்க்காதீங்க. ஆக்சுவலி இன்றைக்கி தான் எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு, அதனால் எல்லா படத்தையும் பார்த்து அடுத்தடுத்து ரிவ்யூ உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்காக இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், பார்த்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுறேங்க.